ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் மெகாஸ் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம போன்லெஸ் ஃபிஷ் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுவும் இந்த மாதிரி சில்லுன்னு இருக்க கிளைமேட்டில், இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லை மதியம் லஞ்சுக்கு முன்னாடி இல்லை 11 o'clock அந்த மாதிரி இந்த மாதிரி சில்லி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ஃபிஷ் அந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் ஒரு சில மீன்களில் தோல் மொத்தமாக இருந்தால் தோலையும் கூட நீக்கிடுங்க. முள் இல்லாத மீனாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி எனக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா கடல் வவ்வால் இருக்கு இல்லைங்களா, அந்த வவ்வால் மீன், பாம்ஃப்ரெட்னு சொல்லக்கூடிய அந்த வவ்வால் மீன் தான் கிடச்சிச்சு. அதை நான் முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய்த்தூள் 1 tablespoon போட்டிருக்காங்க. அடுத்ததாக சோளமாவு 2 tablespoon சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது 1 tablespoon அளவு சேர்த்துருக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு குட்டி நாட்டுக்கோழி முட்டை, அது இதில் உடச்சி சேர்த்துக்கலாம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சில்லியில் நம்ம சேர்க்கும் போது அந்த சில்லி சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா அப்படியே புஸ் புஸ்ன்னு நல்ல அந்த ஃப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அடுத்ததாக ஒரு 1/2 lemon, அதோட விதைகளை நீக்கிட்டு இந்த மாதிரி சாறு மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்து கலந்துக்கோங்க. இது ஒரு 1/2 hour ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உடனே செஞ்சிடலாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு முள் எடுத்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி 65 போட்டு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அழகாக அப்படி அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு சிக்கன் 65 விட ஃபிஷ் 65 வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ளஷ்ஷு. இப்போ பாருங்கள், நான் பிசைஞ்சிட்டேன், எனக்கு கோட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால நான் ஒரு டீஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் பிசைஞ்சு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 1/4 kilo மீனுங்க, அதுக்கு நான் அளவு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து பிசையும் போது உங்களுக்கு கோட்டிங் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம விட்டுறலாம். ஒரு 1/2 hour ஊறட்டுங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு நம்ம வச்சுருக்க மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துக்கலாம். போடும்போது தனித்தனியாக போடுங்க, இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதே மாதிரி இது ஒரு 5 நிமிஷத்தில் குக் ஆகிடுங்க. ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும் மீன் உங்களுக்கு. பாருங்கள், குக் ஆகும்போது அதோடய கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்க ஃபிஷ் ரெசிபீஸ்க்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா மேலே ஐகார்டை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபிஷ் சில்லி தயாராகிடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, குக் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ அது இந்த மாதிரி லெமன் வச்சு, கருவேப்பிலை தூவி, அப்புறம் ஆனியன் கட் பண்ணி கொடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.